அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனாணி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கே ஆலப்புழாவில் இருக்கும். ஆலப்புழாவில் பேரல் ஸ்பாட்னு இருக்குல்ல, அந்த போட்டுக்கு தான் வந்திருக்கோங்க. உண்மைக்குமே இந்த போட்டில் வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு நாலஞ்சு போட்டுக்கிட்டே இருக்குது இந்த கப்பல். இந்த கப்பலில் வந்து நாங்கள் வந்து ரூம்லேருந்து தங்கி அந்த கடலில் அந்த ஆறில் வந்து பயணம் பண்ண போகிறோம். அதுதான் சொல்கிறோம். இந்த வீடியோ திறந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மைக்கும் பேரல் ஸ்பாட் இருக்குல்ல, பேரல் ஸ்பாட்னா அவங்க வந்து இந்த கரிமீன் பேர் தான் இந்த கப்பலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க இந்த போட்டுக்கு. இதில் வந்து மொத்தம் ஒவ்வொரு ஒரு நாலஞ்சு போட்டுக்கிட்டே இவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டு ரூமு எல்லாமே மாறுது, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் மாறுது. மற்றபடி ரூம் எல்லாமே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு ஒரு நாள் இந்த கேரளாவில் போய் சுற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு செம்ம பிளேஸ் இந்த இடம். உண்மைக்கு எல்லா இடமுமே நம்ம ஒரு நாள் அப்படி கப்பல்லையே போயிட்டே இருக்கலாம். ஆமாம், என்ன பண்ணுறாங்கன்னா காலைல ஒரு 11:30 எடுக்கிறாங்க அந்த போட்டை. இங்கேருந்து எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் 9:30 கொண்டு வர்றாங்க. உள்ளே உள்ள ரூம்லாம் பாருங்கள், பாத்ரூம் முதற்கொண்டு மற்றபடி பெட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம குச்சி குச்சி எல்லாருக்கு செம்மையான ஒரு பெட்டுங்க இந்த பெட்டு. அவ்வளோத்துக்குள்ளே இருக்குது, என்னடா ஒரு போட்டுக்குள்ளே இவ்வளோத்துக்குள்ளே இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளே தோணும். அந்தளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூமை பார்த்தாலுமே நல்லா பெருசாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா ரூமும் நல்லா நீட்டாக செம அழகாகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏசி தான், ஏசியோடு தான் வந்துடும். என்ன ஒன்று போட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும் ஏசி போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டு வந்து ஒரு இடத்துல போய் நின்றும், நின்றதுக்கப்புறம் அந்த நம்ம ஏசி யூஸ் பண்ணிக்கிற வேண்டிதான். அப்படியே நம்ம போகும்போதே எல்லா இதையும் பார்த்துட்டு போகலாம். போகும்போதுனா எல்லாருமே போட்டில் போயிட்டுருப்பாங்க. எனக்கு என்னமோ இது வந்து சர்வசாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க வந்து புதுசாக இருக்கும். நீங்கள் ஆலப்புழா போனால் மறக்காமல் வந்து பேரல் ஸ்பாட்டுன்ட்டு இருக்குல்ல, நான் அந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் எல்லாமே கொடுக்கேன். இவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி என்ன எது டீட்டெயில்னு கேட்டுக்கோங்க, அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. நான் இப்போ வந்து மாடிக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன். மாடிக்கு வந்த உடனே பாருங்கள், ஒரு பெரிய ட்ரைனிங் ஹால். இதில் தாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்துறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சாப்பிட்டதை. அதே தான், ரொம்ப பெருசாக இருக்குது, நான் செமையாக இருக்குங்க இடம். எந்தளவு இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எப்போ நான் பொறுமையாக உட்காந்துட்டு என்ன ஒன்று நம்ம கீழே உட்கார்றதோட மேலே தான் அதிக நேரம் உட்காந்துருப்போம். என்னை மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள். என்னமோ நம்ம பைக்கு காரு வச்சுருக்கிற மாதிரி தாங்க இந்த ஊரில் வந்து எல்லாருமே இந்த போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த பெரிய போட்டு வந்து நம்ம டூரிஸ்ட்டுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன போட்டு மாதிரி வரும் பாருங்கள். அந்த போட்டு எல்லாமே அவங்க வீட்டில் உள்ள பைக் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பைக் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிறக்காக இந்த போட்டை தான் யூஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் மாற்றி இந்த இதை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குனாலுமே இவங்க வந்து இந்த போட்டை தான் நம்பியிருக்காங்க. போட்டு தான் வந்துட்டு வந்துட்டு போகும். இந்த பாருங்கள், இந்த போட்டில் வந்து நமக்கு மண்ணை அள்ளிட்டு போகும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி ஏற்றிட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பஸ்ஸு கூட போட்டில் தான் பஸ்ஸு இருக்குது. அதை பார்த்தோன்னே தான் இது என்னென்னு கேட்டால் இவ்வளோ பேர் ஏறி போகிறாங்களேன்ட்டு. இது வந்து பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அந்த பஸ்ஸும் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி நின்று நின்று போகுதுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பஸ் வந்து இரும்பலில் இருக்குது, அது தாங்க நல்ல ஸ்பீடில் போகுது. அவ்வளோ பேரத்தில் லோடை ஏற்றிட்டு போகும்போது இப்படி ஒரு வெட்ட வெளியான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. வெளியே கூட்டு வந்து அப்படியே இதிலேருந்து அப்படி போட்டு போகுது. இந்த போட்டு இருக்குல்ல, இந்த போட்டு வந்து சின்ன போட்டுங்க. ஆமாம், சின்ன போட்டுனா இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து 300 கேட்பாங்க. 40 இன்ச்சு ஹாஸ்பரோ போட்டிருக்காங்க இன்ஜின்னு. ஆனால் நல்ல சம ஸ்பீடு போகுது. என்ட சின்ன போட்டாக இருக்கும்போது 40 போடும்போது அதோடய ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக ஸ்பீடு போகுது. நம்ம போட்டு இருக்கிறனால நான் அதில் போகலை, அதனால் தன்னந்தான் போனாங்க. அதை தான் நம்ம வீடியோ எடுத்தோம். இன்றைக்கி நல்லா அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதாக தெரியும். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் புதுசாகவே தெரியும், சூப்பராக இருக்கும் இந்த போட்டில் போகும்போது. ஏண்டா நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் போட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அதை விட செமையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த போட்டு வந்து தூக்கி போடும்போதும் அதோட ரன்னிங் போகும்போதும் என்னடா இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த போட்டெலாம், சின்ன போட்டெலாம். நம்மளை சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க, இதை கவுர்ற மாதிரிலாம் அப்படி சறுக்கிக்கிட்டு போகும். அதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பெரல் ஸ்பாட் இருக்குல்ல அங்கே போங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய அலப்புழா போய் நீங்கள் இந்த இதில் நம்பர் எல்லாமே கால் பண்ணாலும் இங்கேருந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு போனாலும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த போட் ஹவுஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு போங்க. ஒவ்வொரு போட்டு எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே போய் தெரியும் நம்மளை, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் புக் பண்ணிவிட்டு போனால் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஒவ்வொரு போட்டும் ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்குது. 2 மாடி போட்டு இருக்குது. 2 மாடி போட்டு அந்த மேலே ஒரு இந்த டைனி கால் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு போட்டு, அதுக்கப்புறம் கீழே இது தாங்க அந்த பஸ்ஸு. கேரளாவில் ஓடுற தண்ணிக்குள்ளே ஓடுற பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சின்ன சின்ன போட்டு அதிகமாகவே இருந்துச்சு.
நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய்க்கிடலாம். இடம் பார்க்க அப்படியே எல்லாமே தென்னை மரமாக இருக்குது, தண்ணி மேலே இருக்குங்க. அங்கிட்டு பார்த்தா இறக்கத்தில் வந்து தர இருக்குது, என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரு அணை மாதிரி கட்டி, கல்ல வச்சு அணை மாதிரி கட்டி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இடமும் வேறு லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு போட்டையும் பாருங்கள், எவ்வளோ போட்டுலாம் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குண்டு. ஐஸ்கிரீம் முதற்கொண்டு போட்டில் தாங்க வித்துட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் சரி, மீனுண்டாலும் சரி, எல்லாமே போட்டிலே விற்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மிட்டாய் கூட ஒரு சின்னது இப்படி ஒரு சின்ன போட்டில் தாங்க வந்துட்டுருக்கு. நேற்று காலையில் கிளம்புனோம், இன்றைக்கி காலையில் வந்து அந்த இதுதான் எண்டிங் பாயிண்ட்னா. இங்கே வந்து நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. இடம் பார்க்க நல்லா இருக்குது எல்லாமே.